Now you may have another question. உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். Brother, why are there so many differences on this so important event? இப்பின்ன முக்கியமான சம்பவங்களின் மேல் ஏன் சகோதரரே இத்தனை பெரிய கருத்து வேறுபாடுகள்? You know, Old Testament had so many references about the coming of the Lord Jesus Christ. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அநேக குறிப்பு வசனங்கள் இருந்தது. But the Pharisees and the Sadducees and the temple leaders and their elders and the Jewish people, they had so wide differences about the fulfillment. ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த சதுசேயர் பரிசேயர் மற்றும் ஜபாலய தலைவர்கள் வேதபாரகர் இவர்கள் எல்லார் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறித்து வெகுவான வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. And Jesus was not bothered about it, whether you go to position A or position B or position C or position D or position E, you keep on holding your position, I will come to take my position. இயேசு கிறிஸ்து நீங்கள் பொசிஷன் ஏ முதலாவது நிலையில இருக்கிறீர்களா, இரண்டாவது நிலையில இருக்கீங்களா, மூணாவது நிலையில இருக்கிறீங்களா, அல்லது கடைசி நிலையில இருக்கிறீங்களா, அதை குறித்து எனக்கு கவலையே, என்னுடைய நிலையை எடுத்துக்கொள்ள, என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நான் வருகிறேன். People had so many interpretations about the Old Testament prophecy, so many different positions, but that is not important. The fact is, Christ came. பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட தீர்க்கு தரிசனங்களை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அது முக்கியமல்ல. ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வந்தார். In the same way, you may take position 1 or 2 or 3 or 4 or 5 or 6 or 7 or 8 or invent another position called 9. Does not matter. Christ is coming again. He said, surely, quickly, I am coming. Amen. அதே விதமாக நீங்கள் முதலாவது நிலையோ, இரண்டாவது நிலையோ, மூன்றாவது நிலையோ, நான்காவது நிலையோ, ஐந்தாவது நிலையோ, ஆறாவது நிலையோ, ஏழாவது நிலையோ, எட்டாவது நிலையோ, இல்லை என்றால் உங்களுக்கு என்று ஒரு ஒன்பதாவது நிலையை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். மெய்யாகவே வருகிறார். மெய்யாகவே வருகிறார். See, that's the matter. Surely, quickly, two words. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறார். The certainty of Christ coming and the imminency of Christ coming. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நிச்சயமும் சீக்கிரமாய் வருகிறார் என்பது முக்கியம். They are the main thing. That is how the Bible ends. இப்படி இதுதான் மிக முக்கியமானது. வேதம் அங்கேதான் முடிவு வருகிறது. Why is that so many differences? இப்படி அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதற்கு காரணம் என்ன? There are so many mysteries around the church age and the end of the age. சபை யுகத்திற்கும் யுகத்தின் முடிவுக்கும் இடையிலே அநேக ரகசியங்கள் இருக்கின்றன. What is a mystery in the Bible? வேதத்திலே ரகசியங்கள் என்று சொன்னால் என்ன? Especially in the New Testament you come across that word mystery very often. நாம் புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே இந்த ரகசியத்தை குறித்து வாசிக்கிறோம். What is mystery in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே ஒருவேளை இந்த ரகசியம் என்று சொன்னால் என்ன? It is a truth that was not revealed to the Old Testament prophets or not understood by them, but that is revealed to the New Testament apostles. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படாமல் ஆனால் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை, அதுதான் ரகசியம். Or maybe you can say mystery in the New Testament, the meaning of that word is revealed secret. புதிய ஏற்பாட்டிலே ஒருவேளை ரகசியம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்று சொல்லலாம். It was hidden in the Old Testament, it is now revealed in the New Testament. அது பழைய ஏற்பாட்டிலே மறைந்திருந்தது, ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே அது மலர்ந்திருக்கிறது. There are at least 7 mysteries. I am going to spend the next few minutes explaining those mysteries unto you. ஏழு, குறைந்தது ஏழு ரகசியங்கள் இருக்கிறது. நான் இந்த ஏழு ரகசியங்களை உங்களுக்கு விவரிக்க இருக்கிறேன். The first mystery is mystery of the church. முதலாவது ரகசியம், அது திருச்சபையை குறித்த ரகசியம். Ephesians 3rd chapter. எபேசியர் மூன்றாவது அத்தியாயம். We'll read from verse 1 to 6. Look at it very carefully. You might not have heard a sermon on this passage. Generally, this is not very clearly explained. முதல் ஆறு வசனங்களை பார்ப்போம். மிக கவனமாக கேளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தின் மேலே நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தின் மேலே பொதுவாக யாரும் பிரசங்கிப்பதில்லை.
For this reason, I, Paul, the prisoner of Jesus Christ, for you Gentiles, if indeed you have heard of the dispensation of the grace of God which was given to me for you, how by revelation he made known to me the mystery. இதனிமித்தம் பவுலாகிய நான் புரஜாதியாரியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவ நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவென்றால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். And the fifth word says, this in other ages was not made to the sons of man, but it has now been revealed by the Spirit to his holy apostles and prophets. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுப்புத்திரருக்கு வெளிப்பட அறிவிக்கப்படவில்லை. ஆறாவது வசனம். That means the Old Testament prophets, they did not have the revelation of this mystery. இந்த ரகசியத்தை குறித்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இல்லை. But that is now revealed to the New Testament apostles and prophets. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. What is that? அது என்ன? Gentiles also will become a part of the church. புரஜாதிகளும் சபையின் அங்கமாவார்கள். Now such a thought was not so easily understood or revealed in the old covenant. பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஜீரணிப்பது என்பது கூடாது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே, if you want the blessings of Abraham and all the covenantal blessings, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் மற்றும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், a Gentile should become a Jew. ஒரு புறவினத்தான் யூதனாக மாற வேண்டும். Unless a Gentile becomes a Jew, he cannot enjoy the covenantal blessing. புரோவினத்தான் யூதனாக மாறினால் ஒழிய அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியாது. Those people are called proselytes. அவர்களைத்தான் யூத மார்க்க தமைந்தவர்கள். You would have read that. யூத மார்க்கம் அமைந்தவர்கள். யூத மார்க்கம் அமைந்தவர்கள். Now that is there in Acts 2:10. அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம். And you read also that in 13th chapter 43rd verse. 13வது அத்தியாயம் 43வது வசனத்திலும் வாசிக்கிறோம். That is the Jew, the Gentiles must become a Jew. That means they should go through the ordinance of circumcision and whatever formalities are necessary, they should do all that and they will become a Jew. ஒரு அப்படி என்றால் ஒரு புரோவினத்தான் யூதர் முறைமையான எல்லா பாரம்பரியங்களையும் பின்பற்றி விருத்த சேதனம் முதலானவைகளை கை கொண்டு அவன் யூதனாக மாற வேண்டும். பட் வாட் அபவுட் டுடே? ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? வாட் இஸ் தி மிஸ்டரி? இன்றைக்கு இருக்கிற ரகசியம் என்ன? எ ஜூ நீட் நாட் பிகம் எ ஜென்டைல். ஒரு யூதன் புறவினத்தனாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. எ ஜென்டைல் நீட் நாட் பிகம் எ ஜூ. ஒரு புறவினத்தானும் யூதனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. வாட் டிட் தி ஜூஸ் எக்ஸ்பெக்ட்? யூதர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? When Christ comes, இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, because salvation is of the Jews, இரட்சிப்பு யூதர்கள் மூலமாக இருப்பதினாலே, இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருவதால், இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருவதால், this Jesus Christ will make all the Gentiles to become Jews. இந்த இயேசு கிறிஸ்து எல்லா புரோவினத்தாரையும் யூதர்களாக மாற்றுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். That's what exactly Jesus did not do. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. On the other hand, ஆனால் மாறாக, instead of clapping his hands for Jews, he clapped his hands for Gentiles. அங்கே யூதர்களை பாராட்டி கைதட்டுவதற்கு பதிலாக புரோவினத்தாரை பாராட்டி கைதட்டுகிறார். Again and again he wanted to appreciate Gentiles. அவர் மீண்டும் மீண்டுமாக புரோவினத்தாரை அவர் பாராட்டுகிறார். To talk about charity, he put a story of a Samaritan, non-Jew. அங்கே ஒரு தர்ம காரியத்தை குறித்து சொல்ல, தான தர்மத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு சமாரியனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறார். To talk about faith, he put a non-Jew and said, oh, such a faith I have not seen even in Israel. விசுவாசத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதன் அல்லாத ஒருவனை சொல்லி, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே பார்க்கவில்லை என்று சொல்கிறார். And he would say, Elisha was not sent to a widow in Israel, but he was sent to one of the widows in Sharibah. யூதன் நாட்டிலே இருக்கிற
என்ற ஒரு விதவின் இடத்தில் அனுப்பப்படவில்லை, ஆனால் சாரிபாத்தூர் விதவின் இடத்தில் அனுப்பப்பட்டார். Purposely Jesus was and repeatedly he was putting that weight of blessing more on the Gentiles. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே அந்த புறவினத்தார் மேலே அந்த ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே சொரிந்து கொண்டே இருந்தார். The Jew on one side, the Gentile on another side. யூதன் ஒரு பக்கத்திலே, புறவினத்தார் மற்றொரு பக்கத்திலே. You don't need to become like him, he does not need to become like you. நீ அவனை போலாக வேண்டாம், அவன் உன்னை போலாக வேண்டாம். You be there, you be there. நீ அங்கே இரு, அவன் அங்கே இருக்கட்டும். I come to the center. நான் நடுவுல வரேன். And I have a cross. நீ அங்கே ஒரு எனக்கு ஒரு சிலுவை உண்டு. And there is a middle ward of partition. தடுப்பு சுவர் நடுவிலே நின்றது. By the cross, I just demolished the whole law. சிலுவையின் மூலமாக அவைகள் எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கி விட்டேன். And I hold both the hands and I just bring them to the cross. இரண்டு கரங்களையும் நீட்டி இருவரையும் அணைத்துக் கொள்கிறேன். Both the groups, I have made peace on the cross of Jesus Christ. இரு குழுக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே சமாதானம் பண்ணினார். This is the mystery of the church, that Gentiles also become members of the body of Christ. This is what a Jew cannot digest. இதுதான் சபையின் ரகசியம். அது என்னவென்று சொன்னால், புறவினச்சானும் தேவனுடைய சரீரமாகிய சபையின் அங்கத்தினன் ஆவான். இதை ஒரு யூதனால் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. Romans 16 chapter verses 25 to 26. ரோமர் 16வது அத்தியாயம் 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரை. Colossians 1:26 and 27. கொலோசியர் 1வது அத்தியாயம் 26வது 27வது வசனம். Now comes a practical explanation. இப்பொழுது ஒரு நடைமுறை விளக்கம் வருகிறது. We Indian Christians are highly westernized. இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கத்திய கிறிஸ்தவர்களை போல இருக்கிறோம். நாம் அதிகமாக மேற்கத்திய கலாச்சாரம் கொண்டவர்கள். Once again, திரும்ப சொல்கிறேன், Indian Christians are highly westernized. இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் அதிகமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். The moment it is western, it sounds Christian to us. நாம் ஒருவேளை அது மேற்கத்திய நாடு என்று சொன்ன உடனே அது என்னவோ கிறிஸ்தவ சரக்கு என்பது போல நமக்கு தோன்றுகிறது. That is the lie that we are all believing. நாம் நம்புகிற ஒரு பெரிய பொய் அது. And don't try to thrust that westernism on Hindu converts in the name of Christianity. இந்துக்கள் மேல் கிறிஸ்தவத்தை மேற்கத்திய பாணியில் திணிக்காதீர்கள். இந்துக்கள் மேல் கிறிஸ்தவத்தை மேற்கத்திய பாணியிலே தயவு செய்து திணிக்காதிருங்கள். Now this is a big subject which I don't want to elaborate here, but you understood it. Unless the Indian church does it, you keep on having any number of missions, any number of missionary work, any number of evangelism, any number of crusade, India will not be evangelized. இது ஒரு பெரிய பாடம். அதை நான் இன்னும் விளக்க விரும்பவில்லை. ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் இதை மனதிலே கொண்டு செயல்படாவிட்டால், எத்தனை மிஷினரிகளை நீங்கள் அனுப்பினாலும் சரி, எத்தனை மிஷினரி இயக்கங்களை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, எத்தனை நற்செய்தி படைமீட்சி கூட்டங்களை நீங்கள் நடத்தினாலும் சரி, இந்தியா கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒரு நாடாய் மாறுவதே இல்லை. The second mystery, இரண்டாவது ரகசியம், mystery of the rapture. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதின் ரகசியம், mystery of the rapture. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதின் ரகசியம். How do I call it a mystery? அதை நான் எப்படி ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறேன்? First Corinthians 15th chapter. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம். I'll read from verse 51. 51வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Behold, I tell you a mystery. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Underline that word. You know, these are all very precious words. Behold, I tell you a mystery. இதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். What is that mystery? அந்த ரகசியம் என்ன? We shall not all sleep, but we shall all be changed. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு
In a moment, in the twinkling of an eye at the last trumpet, we all shall be changed. Aagilum kadaisi ekkaalam thonikkum bodhu oru nimishathile oru imaippoludile nam ellarum marurubam aakkapaduvom. You can read up to verse 54. That is a passage on rapture. 54th vasanam varai vaasikkalam idu sabai eduthukollapaduvadhai kuritha oru vasanam. You know, in the Old Testament there are general references to the second coming of Christ. Nam palayar paattile பொதுவான குறிப்பு வசனங்கள் இருந்தன. ஆனால் பழைய ஏற்பாட்டில இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்த குறிப்பிட்ட குறித்த வசனங்கள் இல்லை. That is why Apostle Paul says it was not originally revealed to the Old Testament prophet. So I tell you a mystery. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஆகவே தான் உங்களுக்கு ஒரு ரகசிய சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Now the third mystery. மூன்றாவது ரகசியம், mystery of iniquity. அக்கிரமத்தின் ரகசியம், mystery of iniquity. அக்கிரமத்தின் ரகசியம், 2 Thessalonians and 2nd chapter. 2 தசலோனிக்கேயர் இரண்டாவது அத்தியாயம், reading from verse 7 to 10. ஏழாவது வசனம் முதல் 10வது வசனம் வரை. The mystery of lawlessness is already at work. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. Underline that word, mystery of lawlessness already at work. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்கிற அந்த அந்த பதத்தை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Only he who now restrains will do so until he is taken out of the way. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. You can read up to verse 10 to get the full picture. 10வது வசனம் வரைக்கும் வாசித்தால் முழு சித்திரம் நமக்கு தெளிவாகும். What does it mean? அது என்ன அர்த்தம்? Satanic plan is already at work. சாத்தானுடைய திட்டம் இப்பொழுதே செயலிலே இருக்கிறது. But the full development will come after rapture. ஆனால் அது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பே முழுமையாக வெளிப்படும். It says in the 8th verse, the lawless one will be revealed. அங்கே 8வது வசனத்திலே நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று சொல்கிறது. அக்கிரமக்காரன், that antichrist, you know, that total rebellion against God's plan, he will be revealed after the church that is now blocking it is removed out of the way. அக்கிரமக்காரன், அந்த அந்தி கிறிஸ்து, அவனுடைய அவன் வெளிப்படுவதற்கு தடையாயிருக்கிற இந்த சபை இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தன்னை வெளிப்படுத்துவான். You can also read 1 John 2:18. 1 யோவான் 2:18 வாசிக்கலாம். There are already many antichrists in the world. ஏற்கனவே அநேக அந்திகிறிஸ்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள். But the antichrist will come following rapture. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை தொடர்ந்து அந்த அந்திகிறிஸ்து வருவான். You can also read 1 John 4th chapter 3rd verse. 1 யோவான் 4வது அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். Now what is the fourth mystery? 4வது ரகசியம் என்ன? Mystery of Israel's blindness. இஸ்ரவேலின் குருட்டாட்டத்தின் ரகசியம். Mystery of Israel's blindness. இஸ்ரவேலின் குருட்டாட்டத்தின் ரகசியம். Come with me to the book of Romans 11th chapter. ரோமர் 11வது அத்தியாயம். We'll read from verse 25. 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். I do not want you brothers that you should be ignorant of this mystery. மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். Underline that word, I want you to understand this mystery. நீங்கள் இந்த ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்ற பகுதியை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Why does he reveal that mystery? அதை ஏன் அவர் வெளிப்படுத்துகிறார்? You should not be wise in your own opinion. உங்களுடைய பார்வைக்கே நீங்கள் புத்திமான்களா இருக்க கூடாது. What is the subject he is dealing with? அங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? Hardening in part has happened to Israel until the fullness of the Gentiles has come. அது என்னவெனில், புரஜாதியாரியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். So the blindness and the hardening of the heart of Israel in the sight of God is a mystery which is fully revealed to us in the New Testament. நாம் இங்கே நாம் என்ன எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேலின் குருட்டாட்டம் இல்லை என்று சொன்னால் அவருடைய மனதின் கடினம் என்பது
இங்கே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியம். To some extent it was already told in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஓரளவுக்கு அது சொல்லப்பட்டிருந்தது. For example, when God was commissioning Isaiah, after whom shall I send, who will go for us? உதாரணத்திற்கு ஏசாயாவை இயேசு கிறிஸ்து சாரி தேவன் நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லுகிற பொழுது ஏசாயா says here am I, send me Lord. இங்கே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொல்கிறான். What did the minister God say? தேவன் என்ன சொன்னார்? Go to a people who have eyes but they cannot see, who have ears but they will not hear, they will harden their hearts, go to them. கண்ணிருந்தும் காணக்கூடாதவரிடத்திலே, அவர் செவி இருந்தும் கேட்க கூடாதவரிடத்திலே போய் என்னை குறித்து சொல், அவர்கள் அவருடைய இருதய மனது கடினப்பட்டிருக்கிறது. God even told Isaiah, you go and tell them but they will not listen to you. நீ அவரிடத்தில் போய் சொல், ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். So the blindness and the hardness on the part of Israel was already foreshadowed in the Old Testament. இந்த இஸ்ரவேலருடைய குருட்டாட்டமும் குருட்டுத்தனமும் அவருடைய மனதின் கடினமும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But what is the mystery that Paul is telling here? இங்க பவுல் சொல்லுகிற ரகசியம் தான் என்ன? Until the time of the fullness of Gentiles, that hardness will be there. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் இஸ்ரவேலில் கடினமான மனது உண்டாயிருக்கும். The fact of their hardening is already foretold in the Old Testament. அவர்களுடைய கடின மனது இருக்கும் என்கிற உண்மை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. But until what time their heart will be hardened and their eyes will be blinded, that is mentioned here, which Paul calls it a mystery. ஆனால் அந்த அவருடைய மனது எதுவரைக்கும் கடினப்பட்டிருக்கும், எதுவரைக்கும் அவர் குருட்டாட்டத்தில் இருப்பார்கள் என்கிற அந்த நேரத்தை குறித்து அந்த ரகசியத்தை பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். Some Bible scholars think that until the full number of Gentiles according to God's plan are saved, the blindness will be there on the part of Israel. சில வேத பண்டிதர்கள் இப்படி நம்புகிறார்கள், அதாவது ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர் எத்தனை புறஜாதியா சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறாரோ, அந்த திட்டம் அந்த எண்ணிக்கை நிறைவேறும் வரை இஸ்ரவேலருடைய மனது கடினப்பட்டே இருக்கும். Now I have some sympathy towards that interpretation. I believe that interpretation is right. I believe so. நான் இந்த ஒரு வியாக்கியானம் சரி என்று நம்புகிறேன். Now the fifth mystery, ஐந்தாவது ரகசியம், mysteries of the kingdom. ராஜ்யத்தை குறித்த ரகசியம், ரகசியங்கள், mysteries of the kingdom. ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள். When you find time, you can read the 13th chapter of Matthew's Gospel. மத்தேயு 13வது அத்தியாயத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாசியுங்கள். There are seven parables which Jesus Christ has given about the kingdom. தேவ ராஜ்யத்தை குறித்து ஏழு உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And you read the 11th verse. 11வது வசனத்தை வாசியுங்கள். He says, Jesus answered and said to them, because it has been given to you to know the mysteries of the kingdom of heaven. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். Underline, mysteries of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Now I believe these parables refer to the time period between the first and the second advents of Jesus Christ. இந்த ஓமைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலம். And then comes number 6, mystery of the faith. அடுத்து வருவது விசுவாசத்தின் ரகசியம். 1 Timothy 3rd chapter. 1 தீமோத்தேயு 3வது அத்தியாயம். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். Holding the mystery of the faith with a pure conscience. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவளாயும் இருக்க வேண்டும். What is mystery of the faith? இங்கே ஒரு விசுவாசத்தின் ரகசியம் என்று சொன்னால் என்ன? I believe this is the mystery concerning church doctrine. இதுதான் சபை உபதேசத்தை குறித்த ரகசியம் என்று நான் நம்புகிறேன். How do I say that? அதை நான் எப்படி சொல்கிறேன்? The entire passage Apostle Paul is speaking about how to behave in the house of God, whom to appoint as leaders for local assemblies. ஆனால் இந்த வசன பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் சபையிலே எப்படி நடக்க வேண்டும், சபையிலே உள்ளூர் சபை தலைவர்களை எப்படி நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Now if
there had not been a Paul, this mystery of faith relating to church doctrine we would not have got. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாதிருந்திருப்பார், ஆனால் சபையுடைய உபதேசத்தின் இந்த ரகசியம் நமக்கு கிடைத்திருக்குமா? That is what Apostle Paul calls us abundance of revelations in 2 Corinthians 12:1-7. 2 Corinthians 12:1-7 முதலாவது ஏழாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு கிடைத்த ஏராளமான மேன்மையான வெளிப்படுத்தல் என்று சொல்லுகிறார். You know, when we read the New Testament, one wonders why God sent Paul so often into prison. நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிற பொழுது நாம் அடிக்கடி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம், அடிக்கடி ஏன் பவுலை தேவன் சிறைமனைக்கு அழைத்த சிறைச்சாலைக்கு அனுப்பினார்? Two reasons. இரண்டு காரணங்கள். One, to give him rest. ஒன்று, அவருக்கு ஓய்வு கொடுக்க. Number two, to make him right. இரண்டாவது, அவரை எழுத வைக்க. If he was not in prison, he would not have returned. He would have been simply preaching. அவர் சிறையிலே அடைக்கப்படாவிட்டால் அவர் எழுதி இருக்க மாட்டார், பிரசங்கித்துக் கொண்டே இருந்திருப்பார். Lot of congregations are coming, new churches are coming. Praise the Lord. He will be going like that. அநேக புதிய சபைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டு போய்கொண்டே இருந்திருப்பார். When he was in prison, அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது he had nothing else to do than to write. எழுதுவதை விட்டால் அவருக்கு வேறு வேலையே இல்லை. And most of the epistles are prison epistles. அவர் எழுதின கடிதங்களிலே பெரும்பாலான கடிதங்கள் சிறைச்சாலையின் கடிதங்கள். Several of you are preachers sitting here. இங்க இருப்பவர்களே அநேகர் பிரசங்கியார்கள் இருக்கிறீர்கள். If you know a little bit of English or a good Tamil, start writing. உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால், நல்ல தமிழ் தெரியும் என்று சொன்னால், தயவு செய்து எழுத ஆரம்பியுங்கள். Writing is a discipline. எழுதுவது என்பது ஒரு கட்டுப்பாடு. You can speak whenever and whatever you want to speak. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம். But you cannot write whenever you want to write. ஆனால் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் எல்லாம் எழுத முடியாது. In technical language, there is something called writer's block. அதை டெக்னிக்கலாக சொல்வோம் என்று சொன்னால், எழுத்தாளர்களுக்கு இருக்கிற தடைகள். That means you will have the subject, you will have the outline, everything you will have. Paper is there, air conditioned room is there, Bible is there, reference books are there. You take your pen, somehow it will not flow. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு எழுதுவதற்கு ஏதோ சரக்கு கருத்து இருக்கிறது, அங்க இப்ப வேதம் இருக்கிறது, அவுட்லைன் இருக்கிறது, நல்ல தாள் இருக்கிறது, பென் இருக்கிறது, ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கிறது, ஆனால் எழுத துவங்கினால் எழுத முடியாது. Many people who try to write, they are not able to write. எழுத முயற்சித்த அநேகர் எழுத முடியாமல் போய்விட்டார்கள். But you must try. நீங்கள் முயற்சிக்க வேண்டும். If you don't sit for writing, நீங்கள் எழுத உட்காராவிட்டால், simply going on preaching, நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டே போனால், God may send you into prison. ஒருவேளை தேவன் உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவார். And you may be inside the prison for 15 months. 15 மாதங்கள் நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பீர்கள். You can finish one book. ஒரு புத்தகத்தை முடிக்கலாம். So before God sends you into prison, you better start writing. ஆகவே கம்பி என்ன கர்த்தர் அனுப்புவதற்கு முன்னதாக நீங்கள் பேனாவை கையில் எடுங்கள். And the seventh and the last mystery, ஏழாவதும் கடைசியுமாய் இருக்கிற ரகசியம், mystery of godliness, தேவ பக்தியின் ரகசியம். 1 Timothy 3:16. 1 Timothy 3:16 வசனம், without controversy great is the mystery of godliness. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. God was manifest in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Justified in the spirit. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். Seen by angels. தேவ தூதர்களால் காணப்பட்டார். Preached among the Gentiles. புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். Believed on in the world. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். Received up in glory. மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். This is the foundational truth that is amplified from what Peter was given as a revelation by not flesh and blood but by heavenly Father, that you are Christ,
the Son of the Living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாமல் பரலோகத்தில் இருக்கிற தந்தையினாலே வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு இங்கே விவரமாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And here Apostle Paul says in verses 14 and 15. 14வது 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். These things I write to you though I hope to come to you shortly. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். But if I am delayed, I write so that you may know how you ought to conduct yourself in the house of God. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். In other words, this is the foundational doctrine for the church. Jesus said, on that day, to Peter, on this foundation, I will build my church. இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவோம் என்று சொன்னால், சபைக்கு இருக்கிற அடிப்படையான அடித்தளம் அஸ்திவாரம் இதுதான். இதைத்தான் அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே சொல்லுகிற பொழுது, நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். நம்பர் ஒன், மிஸ்டரி ஆஃப் தி சர்ச். முதலாவது நாம் வாசித்தது சபையின் ரகசியம். நம்பர் டூ, மிஸ்டரி ஆஃப் தி ராப்சர். இரண்டாவது நாம் பார்த்தது சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்த ரகசியம். நம்பர் த்ரீ, மிஸ்டரி ஆஃப் இனிக்குவைட்டி. மூன்றாவது அக்கிரமத்தின் ரகசியம். நம்பர் ஃபோர், மிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் பிளைண்ட்னஸ். இஸ்ரவேலின் குருட்டாட்டத்தை குறித்த ரகசியம். அண்ட் நம்பர் ஃபைவ், மிஸ்டரிஸ் ஆஃப் த கிங்டம். ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள். நம்பர் சிக்ஸ், மிஸ்டரி ஆஃப் த ஃபெய்த். ஆறாவது விசுவாசத்தின் ரகசியம். நம்பர் செவன், மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ். ஏழாவது தேவ பக்தியின் ரகசியம். பிகாஸ் சோ மெனி திங்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் ஆர் மிஸ்டரிஸ் விச் ஹவ் ஜஸ்ட் now been opened up and unfolded before us across the various events associated with the last days. There are so many differing opinions. இந்த இரண்டாவது வருகையை குறித்த அநேக காரியங்கள் ரகசியங்களா இருக்கிறபடியினாலே இப்பொழுதுதானே அந்த ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக்கப்படுகிறதுனாலே இந்த இரண்டாவது வருகையை குறித்து அதற்கு சம்பந்தப்பட்ட சம்பவங்களை குறித்து கிறிஸ்தவத்திலே வெகு வேறுபட்ட கருத்துகள் நிலவுகிறது. Praise God for bringing us to the concluding session of this 3-day program, Sound Doctrine Seminar 3. மூன்றாம் ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கின் கடைசி நாளின் கடைசி கூட்டத்திற்கு நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி. Praise God for all that He has done among us by way of refreshing us with His presence and re-equipping us with fresh understanding of His word and His ways. தன்னுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வார்த்தையை புதிதார்ந்த விதத்திலே புரிந்து கொள்கிற விதத்திலே நமக்கு அதை கற்றுக் கொடுத்ததற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Bible prophecy, வேதாகம தீர்க்க தரிசனங்கள். A study of Bible prophecy is incomplete without at least a brief reference to the history of Israel. இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தை குறித்து கொஞ்சமாவது படிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் வேதாகம தீர்க்க தரிசன பாடம் முற்றுப்பெறாது. If you want to have God's present outlook and perspective and His purposes and plans for Israel today, I urge you to read the 9th and the 10th and the 11th chapters of Book of Romans. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவருக்கு இன்றைக்கு இருக்கிற அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் ரோமர் 9வது 10வது 11வது அத்தியாயத்தை படிக்க உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். No other passage in the New Testament so vividly explains God's purpose concerning Israel than these 3 chapters of Paul's doctrinal epistle of Romans. வேதாகமத்தில் இருக்கிற வேற எந்த புத்தகமோ வேற எந்த அத்தியாயமோ ரோமர் 9, 10, 11
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற இந்த உபதேச புத்தகத்தை காட்டிலும் இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய திட்டத்தை அவ்வளவு தெளிவாக திட்டமாக கூறவில்லை. Do spend time when you get back from here to study these three chapters at leisure with good study Bibles and with good reference Bibles and good reliable commentaries. நீங்கள் வீட்டிற்கு சென்ற பின்பு நிதானமாக உட்கார்ந்து நேரம் எடுத்து இதை பைபிள் கமெண்ட்ரி மற்றும் ஒத்துவாக்கிய வேதாகமங்கள் வேத ஆராய்ச்சி நூல்கள் உதவிகளோடு கூட அதை படிக்க முயற்சி செய்யுங்கள். Now I want to briefly tell you what we as New Testament Christians are supposed to know about Israel today. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஓகே, இஸ்ரவேலரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? Jesus Christ came unto his own. இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமானவர்களிலே வந்தார். In other words, he came to the Jews. அவர்கள் இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்திலே வந்தார். But his own received him not. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. That's what we read in John 1:11. அதைத்தான் யோவான் முதலாவது அத்தியாயம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். They not only refused to receive him, they rejected him and they finally crucified him. அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மாத்திரமல்ல, அவரை முடிவாக அவரை சிலுவையிலும் அறைந்தார்கள். That's what we read in Acts 2:22 and 23. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2:22 and 23 வசனங்களிலே வாசிக்கிறோம். Following Pentecost, the apostles first presented the gospel with the blessing of salvation to the Jewish community. பெந்தேகோஸ்தையை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் செய்தியை அப்போஸ்தலர்கள் யூத இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அறிவித்தார்கள். First of all, they announced that message to the Jewish community. முதலாவதாக அதை யூத இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சொன்னார்கள். But they refused to listen to them. ஆனால் அவர்கள் அதை கேட்க மறுத்தார்கள். And this is what we read in book of Acts 13 chapter verses 46 and 47. அப்போஸ்தலர் 13வது அத்தியாயம் 46வது 47வது வசனத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். Paul and Barnabas grew bold and told the Jews, "It was necessary that the word of God should be spoken to you first." 46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. That is, first it was necessary to preach the word of God to you Jewish people. முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, யூதர்களாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. But because you reject it and judge yourselves unworthy of everlasting life, behold, we turn to the Gentiles. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திலே போகிறோம். Because the Lord has commanded us, I have set you to be a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு முன்பாக ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினாலே இப்படி செய்கிறோம் என்றார்கள். That doesn't mean that the Jewish people are irreligious people. இப்படி சொல்வதனாலே அவர்கள் மத வைராக்கியம் மற்றவர்களா இல்லை என்று சொன்னால் எந்த விதமான மார்க்கத்திலும் ஆர்வமற்றவர்கள் என்று அர்த்தம் இல்லை. That does not mean that they became ungodly people. அவர்கள் தேவனற்றவர்களாய் ஆனார்கள் என்று அர்த்தம் அல்ல. But they had a wrong zeal. That zeal was not according to true knowledge. ஆனால் அவர்களுக்கு ஒரு தவறான வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் உண்மையான சத்தியத்திற்கு ஏற்றதாக இருக்கவில்லை. That is what Paul is lamenting over in Romans 10th chapter first 3 verses. அதைத்தான் ரோமர் 10வது அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்களிலே பவுல் புலம்புகிறார். Nevertheless, இருந்தாலும், some Jews always believe. ஆனாலும் சில யூதர்கள் விசுவாசித்தார்கள். For example, in Acts 2:36 and 37, a few thousands of Jews, they believed the word preached by Apostle Peter. அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 36வது 37வது வசனத்திலே சில ஆயிரங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு
கூறின அந்த நற்செய்தியை விசுவாசித்தார்கள். And in the 13th chapter, the assembly was divided. The Jews were divided. That means some Jews believed, some Jews did not believe. 13வது அத்தியாயத்திலே அங்கே யூதர்கள் இரண்டாக பிரிந்தார்கள். சில யூதர்கள் விசுவாசித்தார்கள், சில யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. The same is true until today. இன்றைக்கு வரைக்கும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. Book of Romans 11th chapter verses 4 and 5. ரோமர் 11வது அத்தியாயம் 4வது 5வது வசனங்கள். What does the divine response say to him? I have reserved for myself 7,000 men who have not bowed the knee to Baal. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. Even so then, at this present time, you know, Paul is saying, at this present time, there is a remnant according to the election of grace. அப்படி போல இக்காலத்திலேயும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. So there is always a small group which is still believing and accepting Jesus as the Messiah. அங்கே இப்பொழுதும் மீதியாய் இருக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை இன்னும் மேசியா இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறது. But we read in Romans 11th chapter 26th verse, the beginning of that words. ஆனால் 11வது அத்தியாயம் 26வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். All Israel will be saved. இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். All Israel will be saved. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். This is something we are not able to understand. இதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Now I believe that all Israel will be saved means it is turning to Christ at the national level. நான் இதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேலர் எல்லாரும் தேசிய அளவிலே மேசியாவினிடத்திலே திரும்புவது. In other words, Israel as a nation will declare that Jesus of Nazareth is the Lord and Christ and Messiah. இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால், இஸ்ரவேலர் ஒரு தேசமாக இயேசு கிறிஸ்துவே மேசியாவும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வார்கள். Because the 29th verse of the same chapter says the gifts and calling of God are irrevocable. அது 29வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. Because God has given them that unconditional Abrahamic covenantal blessing. அங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நிபந்தனை அற்ற உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு இன்றும் இருக்கிறது. Mosaic covenant is conditional, but Abrahamic covenant is not conditional. மோசேயின் உடன்படிக்கை அது நிபந்தனையோடு கூடியது, ஆனால் ஆபிரகாமின் உடன்படிக்கை நிபந்தனை. And these people of Israel, they are covered by the Abrahamic covenant. ஆனால் இந்த இஸ்ரவேலரோ இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்கள். This we do not understand. இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. That is why finally Paul lifts up both his hands in exclamation. He said in verse 33, Oh, the depth of the riches, both of the wisdom and the knowledge of God, how unsearchable are his judgment and his ways past finding out. ஆகவே தான் பவுல் 33வது வசனம் தன்னுடைய கைகளை மேலே 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 உயர்த்தி இவ்விதமாய் சொல்கிறார், ஆம், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். It is a mystery which cannot fully be understood. நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது ஒரு ரகசியமாய் இருக்கிறது. But the return of the Jewish people from all over the world to the land of Israel has already begun. உலகம் எங்கும் இருந்து யூத மக்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப வருவது ஏற்கனவே துவங்கிவிட்டது. But the people of Israel turning to Christ at the national level has not yet happened. ஆனால் தேசிய அளவிலே இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்புவது இன்னும் நடக்கவில்லை. In the year 1948, on the 15th of May, the United Nations recognized the state of Israel as an official state. மே 15, 1948 ஐ
ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரவேலை ஒரு தேசமாக அங்கீகாரம் செய்தது. That was the rebirth day for Israel. Israel was reborn as a state, acceptable state. அந்த நாளிலே தான் இஸ்ரவேல் திரும்பவும் ஒரு தேசமாக பிறந்தது. Now what is our responsibility towards these people of Israel? இஸ்ரவேல் ஜனரை குறித்து நமது பொறுப்பு என்ன? We must have a burden and passion for the salvation of Israel. இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக நமக்கு ஒரு தாகமும் பாரமும் கரிசனையும் இருக்க வேண்டும். What burden Moses had, we must imbibe. மோசேயிக்கு இருந்த அதே பாரம் நமக்கும் இருக்க வேண்டும். Oh Lord, either you forgive these people or you forget me. Blot out my name from the book in which you have written my name. இந்த மக்களை நீர் மன்னியும் இல்லை என்றால் என்னை மறந்துவிடும், என் பெயரை அழித்துவிடும். So that kind of burden we should have for the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்காக அதே விதமான பாரம் நம்மிலே இருக்க வேண்டும். Jesus looked yonder and looked at the city of Jerusalem, and the Bible says, looking over the city, Jesus wept for Jerusalem. இயேசு எருசலேமை அண்ணாந்து பார்த்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. That kind of burden should also grip our heart. அதே விதமான பாரம் நம்முடைய இருதயத்தை கவிப்பிடிக்க வேண்டும். Go to Paul. What would Paul say? பவுலிடத்திலே சென்றால் அவன் என்ன சொல்லுவான்? Brothers, I am not telling a lie, I am telling a truth, my conscience bearing witness with the Holy Spirit. நான் பொய்யை சொல்லவில்லை, நான் உண்மையை சொல்கிறேன், என் மனசாட்சி என்னோடு கூட சாட்சியிடுகிறது. I have a continual sorrow and I have a great burden for the salvation of இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எனக்கு ஒரு இடைவிடாத மன வேதனையும் பாரமும் இருக்கிறது என்று சொல்லுவான். I want Israel to be saved. They have a zeal, but that zeal is without knowledge. இந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், அது என்னுடைய கரிசனையாய் இருக்கிறது. அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அது சரியான வைராக்கியம் அல்ல. That's what the Bible says in Psalm 122 from verse 6 to 8. Pray for the peace of Israel. Let those who pray for you and seek for your blessing, let them become prosperous. சங்கீதம் 122:6 முதல் 8வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள், எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவர்கள் சுகித்திருப்பார்களாக. So God has a great plan for his people because he always remembered the promise that he made to Abraham and to Isaac and to Jacob, because the calling and gifts of God are irrevocable. ஆண்டவருக்கு இந்த மக்கள் மீது ஒரு பெரிய பாரமும் கரிசனையும் உண்டு. ஏனென்று சொன்னால், அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை, ஈசாக்குக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அறிவின் ஐஸ்வர்யத்தின் ஆழத்திற்கு அளவே இல்லை. பட் வி ஷுட் நாட் பிகம் ஓவர் ஆக்கியபைட் வித் தி மேட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரவேல். ஆனால் இஸ்ரவேலரை குறித்த காரியங்களிலே நாம் அதிகமாக முழுகி போகக்கூடாது, அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டக்கூடாது, அளவுக்கு மீறி அதிலே நாம் ஆர்வம் காட்டக்கூடாது. பிகாஸ் காட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் டுடே இஸ் நாட் இஸ்ரவேல், காட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் டுடே இஸ் தி சர்ச். தேவனுடைய முக்கிய நோக்கம் இஸ்ரவேலர் அல்ல, ஆனால் சபை. How do I say that? அதை நான் எப்படி சொல்லுகிறேன்? Turn with me to the book of Ephesians and look at the 5th chapter. எபேசியர் 5வது அத்தியாயம். We'll read from verses 25 to 27. 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரை. Husbands, love your wife as Christ also loved the church and gave himself for it, that he might sanctify and cleanse it with the washing of water by the word, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. புருஷர்களே, உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Jesus Christ is very concerned to keep the church without blemish and present it before him at his return a glorious church.
இயேசு கிறிஸ்து சபையை கரைதிரை இல்லாமல் பாதுகாத்து அதை மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துவதிலே அக்கறை உள்ளவராக இருந்தார். What about pilgrimage to Israel? இஸ்ரவேல் தேசத்திற்கு புனித பயணம் செல்வதை குறித்து என்ன? We thank our Tamil Nadu chief minister Ms. Jayalalitha for her offer of giving subsidy for those who want to go to the land of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு புனித பயணம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு உதவித்தொகை வாக்களித்திருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நான் ஜெயலலிதாவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். But that is not necessary. அது அவசியம் அல்ல. You don't need to have a pilgrimage to Israel. If you want to have a background of Israel, buy a Bible commentary, a Bible dictionary, read it. Reading the Bible dictionary once is equivalent to visiting the Holy Land 100 times. நீங்கள் இந்த புனித நாட்டிற்கு புனித பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பைபிள் டிக்ஷனரியை வாங்கி அதை ஒரு முறை முற்றிலுமாக நீங்கள் வாசித்து முடித்தால் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு முறை பயணம் சென்றதற்கு சமமாகும். I thank God for our preachers and our evangelists who are regularly organizing tours. Arranging tours to Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு புனித பயணம் ஏற்பாடு செய்கிற பிரசங்கிமார்களுக்கு ஆக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Now it is not a must to go to Israel. நாம் கண்டிப்பாக இஸ்ரவேல் தேசத்திற்கு போயே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. It is not necessary that you should be baptized in Jordan. யோர்தான் நதியிலே நாம் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது அவசியம் இல்லை. If necessary you can be baptized in Kuvam river also. அவசியமானால் கூவத்திலும் நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளலாம். So the purity of water is not the matter here. அங்கே தண்ணீரின் சுத்தம் What is important is that it must be a clear conscience with which you should obey your Lord. நாம் ஒரு சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் காரியம். And now some Christian priests are interested in putting up and erecting some Christian buildings for prayer in Israel. சில கிறிஸ்தவ ஊழியர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே ஜெப கோபுரங்களை கட்ட முயற்சி செய்கிறார்கள். Now that also beware of it. Don't waste your money on that useless project. அப்படிப்பட்ட தேவையில்லாத திட்டங்கள் மீது உங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டாம், விரயம் செய்ய வேண்டாம். Be in India and pray for Israel. God will take care of Israel. நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டே இஸ்ரேல் தேசத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள், தேவன் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். Beloved, all these things will sidetrack us from God's main purpose of Israel. இவைகள் எல்லாமே தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருக்கிற முக்கிய நோக்கத்திலிருந்து நம்மை திசை திருப்பிவிடும். Beloved, at the same time, don't blindly say whatever Israel is doing is right. அதே நேரத்திலே இஸ்ரவேல் என்ன செய்தாலும் அதை குருட்டுத்தனமாக சரி என்று சொல்ல வேண்டாம். Israel was not always right in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலும் எல்லா நேரத்திலும் இஸ்ரவேல் சரியாக இருந்தது இல்லை. Many more often than we can think of, they were wrong. Very rarely they were right. பொதுவாக அவர்கள் பெரும்பாலும் தவறாக இருந்தார்கள், சில நேரங்களில் மாத்திரம் சரியானதை செய்தார்கள். So don't blindly say when you read some news, oh, Israel is right. No, that is not right. That is not biblically a proper position. ஆகவே ஒரு செய்தியை நீ வாசித்த உடனே ஆ இஸ்ரவேல் செய்யறது சரி அதான் சரி என்று சொல்வது வேதத்தின் கண்ணோட்டத்திலே சரியில்லை. Maybe then you will ask another question. What about the rebuilding of the temple in Jerusalem? நீங்கள் உடனடியாக இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடும், அந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவதை குறித்து என்ன? Many Bible scholars believe that it will literally and actually happen that the temple will be rebuilt there. அநேக வேத பண்டிதர்கள் இது பூர்வமாக அப்படியே நடக்கும் என்று நம்புகிறார்கள். But what we must be primarily involved is in the holy temple which God is building up with the living stones on the foundation of the apostles and prophets so that it will grow as a habitation unto the Lord. நாம் அடிப்படையிலே கவனம் வைக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரத்தின் மேலே ஜீவ கற்களை கொண்டு கட்டுகிற அந்த பரிசுத்த தேவ ஆலயமாகிய தேவனுடைய சபையை கட்டுவதிலே மிக கரிசனை உள்ளவராய் இருக்க வேண்டும். Turn with me the book of Ephesians second chapter. எபேசியர் இரண்டாவது அத்தியாயம். We'll read from verse 19 to verse 22. 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம். 19 to 22. சரி, 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. Now therefore you are no longer strangers
strangers and foreigners, but fellow citizens with the saints and members of the household of God, having been built on the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom the whole building, being joined together, grows into a holy temple in the Lord, in whom you also being built together for a habitation of God in the Spirit. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. Be burdened for Israel. இஸ்ரவேலுக்காக பாரம் உள்ளவர்களா இருங்கள். Be concerned for Israel. இஸ்ரவேலுக்கு மேலே கரிசனை உள்ளவர்களா இருங்கள். Be praying for Israel. இஸ்ரவேலுக்காய் ஜெபியுங்கள். At the same time, don't lose sight of the main focus of God today on earth, that is building that New Testament church with the living stones of believers from all over the world, whether they're Jews or Greeks, for a habitation of the Lord in the Spirit. ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிற அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரத்தின் மேலே ஜீவனுள்ள கற்களை கொண்டு அவர் வாசம் செய்யத்தக்கதாக கிரேக்கரில் இருந்தும் யூதரில் இருந்தும் எல்லா ஜனத்தாரிடத்திலிருந்து ஜனங்களை கூட்டி கட்டி எழுப்பவிருக்கிற அந்த சரீரமாகிய சபையை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் அதற்காக பாடுபடுகிறவர்களாய் இருங்கள். Now this is all I want to say about the people of Israel in this context of Bible prophecy. இந்த ஒரு பைபிள் வேத பாடத்தின் Bible prophecy. இந்த வேதாகம தீர்க்க தரிசனத்தின் சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறது இவ்வளவுதான். I told you in the previous class that there are several events and then 1 2 3 4 5 6, we put them in one particular order. Nam mundira vagupile naan ungalku sonnen ange aneega sambhavangal nadaivirukindrana andha sambhavangalai varisaikramamaga nam adikkirom. And one thing we must remember, adile oru kaariyathai nam ninaivile vechikolla vendum. We believe according to our understanding this is how things would happen. நாம் நம்முடைய விசுவாசத்தின்படி இப்படித்தான் காரியங்கள் நடக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். And by our understanding we arrive at this order of events. நம்முடைய புரிந்து கொள்ளுதலின்படி இந்த வரிசை கிரமத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். But we have no control on the order or the nature of this event. How exactly they would happen, if it happens as we have outlined, as we have drawn the chart, as we put down the சொன்ன அந்த வரைபடத்தின்படியோ இதை சொன்ன இல்லை என்று சொன்னால் நாம் அடுக்கி வைத்த அந்த கால கிரமத்தின்படியோ காரியம் நடக்கிறதோ நடக்கவில்லையோ வேறு விதத்திலே நடந்தாலும் நடக்காவிட்டாலும் முக்கியமானது எது என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have put 1 2 3 4 5 6 7, maybe 2 will become 3 or 3 will become 2, maybe 5 will become 4 or 4 will become 5. That is not very important. Be ready for that end time. 1 2 3 என்று வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை 2 1 ஆகலாம், 3 2 ஆகலாம், 5 4 ஆகலாம். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். So my concluding talk is now titled as Second Coming and Practical Christian Life. இந்த முகாமின் கடைசி செய்தியை நான் இரண்டாம் வருகையும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். Second coming and the practical Christian living. இரண்டாம் வருகையும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையும். I have to put before you 12 aspects for our preparation. நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக 12 ஆயத்தங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். These are the 12 things, whatever may be your position concerning the eschatological order of events, all believers must have these
12 preparations. கடைசி கால நிகழ்ச்சிகளின் சம்பவங்களை குறித்த எந்த வரிசை கிரமத்தை நீங்கள் நம்பினாலும் சரி, ஆனால் எல்லா விசுவாசிகளும் இந்த 12 ஆயத்தத்தையும் உடையவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக the bible and second coming. வேதாகமமும் இரண்டாம் வருகையும். The bible and second coming. வேதாகமமும் இரண்டாம் வருகையும். Turn with me to 2 Peter first chapter. இரண்டு பேதுரு முதலாவது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். I will read to you the 19th verse. நான் 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். We also have the prophetic word made more sure, which you do well as a light that shines in a dark place until the day dawns and the morning star rises in your hearts. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். So we are living in this world of darkness. Suddenly the bright and morning star is going to appear. Until then, the only light we have is the Bible, the word of God. நாம் இருள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் திடீரென்று அந்த விடிவெளியின் பிரகாசம் நம் மீது விழும். அதுவரைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விளக்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் தான். Only by that word, only by that scripture, only by that Bible we can be washed to be அதைத்தான் எபேசியர் 5வது அத்தியாயம் 26வது 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். That he might sanctify and cleanse it with the washing of water by the word, underlined by the word, that he may present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. தாம் அதை திருவசனத்தை கொண்டு, திருவசனத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். To be ready for the second coming, give yourself to regular Bible meditation. நீங்கள் உங்களை இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக கிரமமான வேத தியானத்திற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். Give top priority to Bible in your life, whatever may be your vocation or calling. உங்களுடைய பணி எதுவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய அழைப்பு எதுவாயிருந்தாலும் சரி, தேவ வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுங்கள். Don't go after stories, but get stuck with the sound doctrine of God's word. கட்டுக்கதைகளுக்கு பின்னாக போக வேண்டாம், தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்திலே நிலைத்திருங்கள். நம்பர் 2, இரண்டாவது, repentance and second coming. மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும். Repentance and second coming. மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும். We turn to the sermon of Peter on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு கொடுத்த அந்த பிரசங்கத்தை பார்ப்போம். We'll read from verses 19 to 21. 19வது வசனம். No, I'm very sorry. Acts 3rd chapter verses 19 to 21. அப்போஸ்தலர் 3வது அத்தியாயம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. These are also the words of Peter the apostle. இது பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள். Repent therefore and be converted, that your sins may be blotted out, so that times of refreshing may come from the presence of the Lord, that he may send Jesus Christ, who was preached to you before, whom heaven must receive until the times of the restoration of all things, which God has spoken by the mouth of all his holy prophets since the world began. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலுக்கு காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக் கொள்ள வேண்டும். So beautifully Apostle Peter summarizes all that was told by way of the promise of restoration from the time of creation
to the return of the Lord Jesus Christ. And he said, in the meanwhile, what you must be doing is keep on repenting and keep on getting converted so that the times of refreshing may come from God's presence. மிகவும் தெளிவாக அழகாக இந்த உலகம் உண்டானது முதல் ஆண்டவருடைய திரும்ப வருகிற அந்த இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் மிக சுருக்கமாக அழகாக சித்தரித்து சொல்லி அது வந்த நாள் வரைக்கும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Turn with me to the words of Paul in Apostle Acts of the Apostles 17th chapter verses 30 and 31. 17வது அத்தியாயத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளுக்கு வருவோம். 30வது மற்றும் 31வது வசனங்கள். Truly these times of ignorance God overlooked, but now commands all men everywhere to repent. அறியாமையுள்ள காரியங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். Because he has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he has ordained. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமி மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். செகண்ட் கமிங் அண்ட் ரிபென்டன்ஸ், இரண்டாம் வருகையும் மனம் திரும்புதலும். ரிபென்டன்ஸ் இஸ் நாட் அன் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆக்ட். இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளிலே முடிந்து விடுகிற ஒரு செயல் அல்ல. ஃபார் எ ஜெனூயின் சின்சியர் கிறிஸ்டியன் ரிபென்டன்ஸ் ஷட் பி அன் ஆன் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த மனம் திரும்புதல் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாய் நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். ஹேவிங் ரிபென்டட் ஆஃப் தி சின்ஸ் ஆஃப் கமிஷன், ஹி ஷட் ஸ்டார்ட் ரிபென்டிங் ஆஃப் தி சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். நான் செய்யக்கூடாததை செய்த பாவங்களிலிருந்து, பாவங்களுக்காக மனம் திரும்பினதிலிருந்து, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். No boasting or no heritage that we have got Abraham as our father. God is able to make stones and into the children for Abraham. நாம் ஆபிரகாம் என்னுடைய பிதா, நான் அவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் பெருமை பாராட்ட எந்த வழியும் இல்லை. ஏனென்று சொன்னால் கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டாக்கக்கூடும். Bible and second coming, வேதாகமமும் இரண்டாம் வருகையும், repentance and second coming, மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும், thirdly holiness and second coming, மூன்றாவதாக பரிசுத்தமும் இரண்டாம் வருகையும். Holiness and second coming, பரிசுத்தமும் இரண்டாம் வருகையும். 1 John 3rd chapter verses 2 and 3. ஒன்று யோவான் மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனங்கள். Beloved, now we are children of God. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். It has not yet been revealed what we shall be, but we know when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Everyone who has this hope in him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Look at the Peter's writing in 2 Peter 3rd chapter. ரெண்டு பேதரும் இரண்டாம் மூன்றாவது அத்தியாயத்திலே பேதருடைய வார்த்தைகளை பாருங்கள். Look at the 11th and the 12th verses. 11வது 12வது வசனங்களை பாருங்கள். Since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness, looking for and hastening the coming of the day of God. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் பூதங்கள் எரிந்து உருகி போவோம். Come to book of Acts 24th chapter verses 15 and 16. அப்போஸ்தலர் 24வது அத்தியாயம் 15வது 16வது வசனங்கள். Here is Paul's testimony. இது பவுலுடைய சாட்சி. I have hope in God which they themselves also accept, that there will be a resurrection of the dead, both of the just and the unjust. This being so, I myself always strive to have a conscience without offense towards God and man. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டன்று, இவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். நோட் டவுன் தி அதர் ரெஃபரன்சஸ்.
வேற குறிப்பு வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Titus 2:11 to 13. தீத்து 2:11 முதல் 13. It says we are looking forward to the blessed hope and the grace is teaching us that we should deny ungodliness. நம்பி நம்முடைய நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நாம் அவபக்தியை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Book of Hebrews 12th chapter and 14th verse. எபிரேயர் 12வது அத்தியாயம் 14வது வசனம். Without holiness no man can see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. Revelation 22:11 and 12. வெளிப்படுத்தல் 22:11-12. He who is holy, let him be holy still. பரிசுத்தமாய் இருப்பவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He who is righteous, let him be righteous still. நீதி உள்ளவன் இன்னும் நீதியுள்ளவனாகட்டும். Behold, my reward comes with me to give every man according to his works. இதோ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 1 Thessalonians 5:23. 1 Thessalonians 5:23. Abstain from all appearance of evil. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றிலும் இருந்து விலகியிருங்கள். Now God shall sanctify you completely so your soul and spirit and body be kept blameless at the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்முடைய கர்த்தர் தாமே நம்மை கரை திரையற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Dear brother, dear sister, subject yourself to frequent self-examination. நீங்கள் தயவு செய்து Dear brother, dear sister, subject yourself to frequent self-examination. நீங்கள் தயவு செய்து அவ்வப்போது நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனைக்கு உள்ளாக கடந்து செல்லுங்கள். Follow the Lord Jesus Christ on the Gospels and learn to follow his footsteps. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். The fourth preparation is prayer and second coming. நான்காவது ஆயத்தம் ஜெபமும் இரண்டாம் வருகையும். Prayer and second coming. ஜெபமும் இரண்டாம் வருகையும். Luke 21st chapter 36th verse. லூக்கா 21வது அத்தியாயம் 36வது வசனம். Watch and pray so that you may stand and count worthy at the coming of the Lord. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படியாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். And Mark's Gospel 13th chapter 35 and 37. மார்க் 13:35-37. We don't know whether he will come in the morning when the cock is crowing. காலையிலே கோழி கூகிற பொழுது தேவன் வருவாரோ இயேசு கர்த்தர் வருவாரோ என்னவோ தெரியாது. Or in the evening we do not know. சாயங்காலத்திலே வருவாரோ தெரியாது. Because you do not know when he will return, watch and pray. அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Luke's Gospel 18th chapter verses 1 and 8. லூக்கா 18:1-8 வசனங்கள். Jesus said men ought always to pray and not to lose heart. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். And they should not lose heart. அவர்கள் மனம் சோர்ந்து போக கூடாது. And he says, nevertheless, when the Son of Man comes, will he find faith on the earth? மனுஷகுமாரன் உலகத்திற்கு திரும்பி வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறான். So prayer is such a challenge, we should not lose our interest in prayer, but build up momentum in prayer as much as we know that the day is fast approaching. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஜபத்திலே சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே இன்னும் அதிகம் அதிகமாய் ஜபத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். What is the meaning of watching? விழித்திருப்பது என்றால் என்ன? It is waiting on the Lord in prayer. ஜெபத்திலே தேவ சமூகத்திலே காத்திருப்பது. It is trying to understand what God wants us to do. நாம் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். That is not possible without a spirit of prayer. இந்த ஜெபத்தின் ஆவி இல்லாமல் அதை புரிந்து கொள்ளுவது அசாத்தியம். Mere consultation and mere discussion will not get us the guidance of the Lord. நாம் சர்ச்சை செய்வதும் விவாதம் செய்வதும் தேவனுடைய நடத்துதலை நம் மீது கொண்டு வருவதில்லை. You may have lot of discussion, but direction from the Lord will come only when you wait on the Lord in prayer. நீங்கள் அதிகமாக விவாதம் செய்யலாம், ஆனால் தேவனுடைய நடத்துதல் நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் போது மாத்திரமே கிடைக்கும். Only when God's man does God's work in God's way with God's guidance in God's time, he will get God's support. ஒரு தேவனுடைய மனிதன் எப்பொழுது
தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வழியிலே தேவனுடைய நோக்கத்தின்படி தேவ பாணியிலே செய்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தேவனுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். Never ever forget it. There are so many other methods going on in this world in Christian circles to replace prayer. இந்த ஜெபத்துக்கு மாற்றாக அநேக காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கொண்டு வர முயற்சி செய்கிறது. Let us get back to the old time religion. நம்முடைய பூர்வ காலத்து மதத்தின் மார்க்கத்திற்கு திரும்புவோம். You don't know what to do? Kneel down. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? முழங்கால்படியிடுங்கள். You don't know how to do it? Kneel down. எப்படி செய்ய வேண்டும் என்று புரியவில்லையா? முழங்கால்படியிடுங்கள். You don't know when to do it? Kneel down. எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? முழங்கால்படியிடுங்கள். You don't know where to go? Kneel down. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லையா? முழங்கால்படியிடுங்கள். Blessed is the man who understands the mind of the Lord when he waits before him. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். The fifth preparation for second coming, relationships and the second coming. ஐந்தாவது ஆயத்தம் சக உறவுகளும் இரண்டாம் வருகையும். Relationships and second coming. சக உறவுகளும் இரண்டாம் வருகையும். Turn with us to book of Philippians 4th chapter. பிலிப்பியர் நான்காவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 5th verse. ஐந்தாவது வசனத்தை பாருங்கள். Let your gentleness be made to know known to all men. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Why? Yet the Lord is at hand. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Such a beautiful text. I just love this text. இது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். இதை நான் மிகவும் நேசிக்கிறேன். Let your gentleness be known to all men. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Because the Lord is at hand. ஏன் தெரியுமா? கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். In other words, be a gentle person, be a meek person, don't be a difficult person to live with. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் சாந்த குணம் உடையவர்களா இருங்கள். உங்களோடு கூட மற்றவர்கள் வாழ்வதற்கு கடினம் உள்ளவர்களா இருக்க வேண்டாம். Oh, he's a very difficult person. We should avoid him. That should not be the testimony that you should get. அவன் மிகவும் கொடுமையான ஒரு மனுஷன், அவன் பக்கத்தில் போக வேண்டாம் என்று சொல்வது நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டாம். Don't be an irritable person, getting irritated over everything. எல்லா காரியத்திற்கும் எரிச்சல் படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டாம். Be a soft person, be a smooth person, be a meek person, be a gentle person. Why? The Lord is at hand. நீங்கள் ஒரு சாந்த குணம் உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, சுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன் தெரியுமா? தேவன் சமீபமாய் இருக்கிறார். Turn with us to book of Ephesians 4th chapter. எபேசியர் நான்காவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the verses 29 and 30. 29வது 30வது வசனத்தை வாசிப்போம். Let no corrupt communication proceed out of your mouth, but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Why does he say that? அதை ஏன் சொல்லுகிறார்? Look at the 30th verse. 30வது வசனத்தை பாருங்கள். Do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So if you are faulty in your interpersonal relationship, you are grieving the Holy Spirit. Remember, Holy Spirit is the seal for the day of redemption. If the seal itself gets broken, or if the seal itself gets opened up, something happens with the seal that it gets damaged, then you are in a great jeopardy. சக உறவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் மிக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை. ஒருவேளை அந்த முத்திரையே ஒருவேளை உடைந்து போகும் என்று சொன்னால் முத்திரை இல்லாமல் நாம் அங்கே போவது முடியாது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். And 1 Corinthians 4th chapter and 5th verse. ஒன்று கொரிந்தியர் நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம். Judge nothing before time until the Lord comes, who will both bring to light the hidden things of darkness and reveal the counsels of the heart. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Do not write off any person too quickly, brothers, sisters. சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த மனுஷனையும் இவரால் இவர் உதவாதவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கட்டி தள்ளி விடாதீர்கள், ஒதுக்கி தள்ளி விடாதீர்கள். Don't write off any person in your life. The Bible says, don't judge anything. Judge is a strong word. That means, you just cannot.
Don't ever judge anything before time. எந்த ஒரு காரியத்தையும் நாட்கள் வருவதற்கு முன்பதாக நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். யாரையும் கட்டி தள்ள வேண்டாம். இல்லை என்று சொன்னால் தண்ணி தெளித்து விட்டுவிட வேண்டாம். Because what looks true may not be the truth. உண்மையாய் தோன்றுகிறது உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. So the hidden things of God, God will bring it to light in His day. At that time, every man will have his praise from God. ஆகவே மறைவான காரியங்களை தேவன் அவருடைய நேரத்திலே அதை வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது தேவன் அதற்கு தக்க பலனை கொடுப்பார். So have these things in mind in your interpersonal relationships. நம்ம சக உறவுகளிலே இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். The sixth preparation. ஆறாவது ஆயத்தம், church fellowship and second coming. சபை ஐக்கியமும் இரண்டாம் வருகையும். Church fellowship and second coming. சபை ஐக்கியமும் இரண்டாம் வருகையும். Book of Hebrews 10th chapter and 25th verse. எபிரேயர் 10வது அத்தியாயம் 25வது வசனம். Not forsaking the assembling of ourselves together as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கெடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். You know, the assembling of God's people together is a prerequisite for preparation for the second coming. உங்களுக்கு தெரியுமா, சபை கூடி வருவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு தகுதி. Why should we come together? நாம் எதற்காக கூடி வர வேண்டும்? Immediately you will say we come together to worship God. நாம் தேவனை ஆராதிக்க கூடி வருகிறோம் என்று உடனடியாக நாம் சொல்லலாம். That is one dimension. அது ஒரு ஒரு பரிமாணம். But what is the other dimension? அடுத்த பரிமாணம் என்ன? Not only for worship, we also come together for fellowship. ஆராதனைக்கு மாத்திரமல்ல ஐக்கியத்திற்காகவும் நாம் கூடி வருகிறோம். Look at the 24th verse. 24வது வசனத்தை பாருங்கள். Let us consider one another in order to stir up for love and good works. Then it says, don't forsake assembling. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லி அதன் பின்பு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார். 9 o'clock the service starts and you come at 9:30 because only then worship will begin. 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகிறது, ஆனால் 9:30 தான் நாம் வருவோம். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அங்கே ஆராதனை தொழுகை ஆரம்பமாகிறது. And then the service gets over at 11 o'clock, but 10:45 we go out and take our car or bike and we move away. 11 மணிக்கு ஆராதனை முடியும், ஆனால் 10:45 நாம் வெளியே சென்று நம்முடைய காரையோ பைக்கையோ எடுத்துக்கொண்டு இடத்தை காலி செய்து விடுவோம். Worship is there, fellowship is not there. அங்கே ஆராதனை இருக்கிறது, ஆனால் ஐக்கியம் இல்லை. But we call it fellowship. It is a misnomer. அதை நாம் ஐக்கியம் என்று சொல்லுகிறோம், அது தவறானது. There is no fellowship. அங்கே எந்த ஐக்கியமும் இல்லை. What is fellowship? அப்போ ஐக்கியம் என்றால் என்ன? You should stir up one another for love and good works. You should interact with people, inquire what that person did the previous week and what we can do in the next week. That kind of fellowship, at least in smaller level, should be a regular practice. Otherwise, it is just worship, vertical dimension and no horizontal dimension. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒருவரை ஒருவர் ஏவி விடும்படியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச வேண்டும். முந்தின வாரத்திலே அவர் என்ன செய்தார் என்று புரிந்து கொண்டு அடுத்த வாரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக திட்டமிடலாம். இல்லை என்று சொன்னால் ஆராதனை மாத்திரம் தான் இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கிறதே ஒழிய பக்கவாட்டிலே எந்த விதமான ஐக்கியமும் இருப்பதில்லை. Jesus Christ is coming for the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக வருகிறார். 19th chapter of Revelation and the 7th verse. வெளிப்படுத்தலின் புத்தகம் 19வது அத்தியாயம் 7வது வசனம். Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife or his bride has made herself ready. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Jesus Christ is not coming for an organization. Jesus is coming for the organism called the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சங்கத்திற்காக வரவில்லை, ஆனால் சபைக்காக வருகிறார். It's very important. It may be a missionary organization or an evangelistic association or it may be a relief agency. Jesus Christ is not coming for any of these things. He is coming for the church, that organism. ஆனால்
நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஒரு மிஷனரி சங்கமாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால், நற்செய்தி சங்கமாக இருக்கலாம் இல்லை இல்லை என்று சொன்னால், சோசியல் ஒர்க் செய்கிற சங்கமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வருவது சபைக்காக வருகிறார். So whatever we do, we must try to do everything for the good of the body of Christ. We should always have in mind. Yesterday I gave you some lessons on the church, about the seven churches. So whatever you do, do it for the church, the building up of the church. நாம் எதை செய்தாலும், நேற்றைய தினத்திலே நான் ஏழு சபைகளை குறித்து சொன்னேன், நாம் எதை செய்தாலும் அதை சபையை கட்டுகிறதற்காக செய்ய வேண்டும். Missions are for church. Church is not for missions. Missionary இயக்கங்கள் சங்கங்கள் சபைக்காக இருக்கிறதே ஒழிய சபை சங்கங்களுக்காக இல்லை. Never ever change this order. சங்கங்கள் சபைக்காக இருக்கிறதே ஒழிய சபைகள் சங்கங்களுக்காக இல்லை. இதை இந்த வரிசையை திருப்ப வேண்டாம். Because that is what we are learning in the New Testament. We cannot have a parallel setup to that. That is the Bible, and anything else is only circumferential. இதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அதற்கு இணையாக ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. இதுதான் சரி, வேத வாக்கியத்தின்படியே செய்ய வேண்டும். So whatever organization you may belong to, whatever society you may be attached to, whatever ministry that you may involve in, please remember that at some point it must be tied up to the good of the church. நீங்கள் எந்த ஒரு சங்கத்தை சேர்ந்தவளாய் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவளாய் இருந்தாலும் சரியா பரவாயில்லை, ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இந்த வேலைகள் எல்லாம் சபையின் வேலையோடு கூட இணைத்து கட்டப்பட வேண்டும். Otherwise, instead of building God's kingdom, you will be building your own empire. அப்படி இல்லை என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய சொந்த சுயராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருப்பீர்கள். The seventh preparation for the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு ஏழாவது ஆயத்தம். Stewardship and second coming. உக்கிரானத்துவமும் இரண்டாம் வருகையும். Stewardship and second coming. உக்கிரானத்துவமும் இரண்டாம் வருகையும். Turn with us to book of Matthew 24th chapter. மத்தேயு 24வது அத்தியாயத்திற்கு எங்களோடு கூட வாருங்கள். Very familiar passage. We don't need to read them. Simply turn to them. அதை நாம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசன பகுதி. நாம் அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் பார்ப்போம். From words 45 to 51, you know that story. 45வது வசனம் முதல் 51வது வசனம் வரை இருக்கிற அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். How the responsibility was handed over to the students, to the servants, and when the master returned, there were servants who were doing well, but there were some who did not do well. You know the end of the story. அங்கே எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து கடந்து சென்றார். ஆனால் எஜமான் திரும்பி வருகிற பொழுது சில வேலைக்காரர்கள் நன்றாய் வேலை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள், சிலரோ அப்படி இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமானம் நமக்கு தெரியும். Next, Matthew 25th chapter, verses 21 and 23. 25வது அத்தியாயம் 21வது 23வது வசனங்கள். The Lord said to him, "Well done, good and faithful servant. You are faithful over a few things. Oh, I will make you ruler over many things. Enter into the joy of your Lord." அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். Don't worry over whether God has given you 5 talents or 2 talents. உங்களுக்கு 5 talents கொடுத்திருக்கிறாரா 2 talents கொடுத்திருக்கிறாரா என்று கவலைப்பட வேண்டாம். That is not important and that is immaterial. அது காரியமல்ல. Whether you are given 5 or 2, you be productive with that 5 or 2. With the stewardship responsibility, the reward will be the same. கொடுக்கப்பட்டது 5 ஆக இருக்கட்டும் இல்லை என்றால் 2 ஆக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட அந்த 5ஐயோ 2ஐயோ பொறுப்போடு கூட நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெகுமானம் உண்டு. And also in our work spot, we should be good stewards. நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் கூட நாம் நல்ல உக்கிரானக்காரராக இருக்க வேண்டியது அவசியம். Matthew 24th chapter, reading from verse 40. மத்தேயு 24வது அத்தியாயம் 40வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Two men will be in the field, one will be taken and other will be left. இரண்டு பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். They were not conducting a prayer meeting, they are simply ploughing the field. அவர்கள் அங்கே ஒரு ஜெப கூட்டம் நடத்தவில்லை, ஆனால் உழுது கொண்டிருந்தார்கள். So even when you are supposed to be ploughing, be ploughing. When you are supposed to be praying, be praying. உழ வேண்டிய நேரத்திலே உழுங்கள், ஜெபம் செய்ய வேண்டிய நேரத்திலே ஜெபம் செய்யுங்கள். And in every
everything you be a good steward, whether it is a prayer meeting or it is a plowing field, if you are faithful, you will be taken up. Jabam jabakootamaa irukkattum illai endru sonnal vayalile ulugira velaiya irukkattum edai seidhalum adile unmayana ukkarana kararra iruppom endru sonnal avar varugile nam eduthukollapaduvom. Two women will be grinding at the mill, one will be taken, the other will be left. Irandu sirigal endram araithukondirupargal, oruthi yetrukollapaduvaal, oruthi kaividapaduvaal. One may be going to the market to buy the vegetables, the other may be cutting the vegetables in the kitchen. Whatever you may be doing, just because you are in the kitchen, you are not going to be left out. Oruvar sandaikku sendru kaigiriyai vaangikondu varuvargal, innoruvar aduppangarayile irundhu kaigiriyai vettikondirupargal. Aduppangarayile irundhalum sari, sandaiyile irundhalum sari, endha velaiyai seigiravaraga irundhalum unmayana ukkarana kararaga naam velai seiya vendiyathu avasiyam. Watch therefore, for you do not know what hour your Lord is coming. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். Be known for your faithfulness. Be known for your faith. நீங்கள் உங்களுடைய உண்மைக்கு பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Be known for your hard work. உங்களுடைய கடின வேலைக்கு பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Be known for your diligence. நீங்கள் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் வேலை செய்கிறவர்கள் என்று பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Remember all the blessings that resources God has given us. We are not the owners, we are simply the users. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எல்லா தாளந்துகளுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அதை பயன்படுத்துகிறவர்கள் மாத்திரமே. We are simply stewards. நாம் அவர்களுக்கு உக்கரானக்காரர்கள் மாத்திரமே. We are not the owners. நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. Recently I came across a study Bible titled Stewardship Study Bible. நான் சமீபத்திலே Stewardship Study Bible என்கிற இந்த பைபிளை பார்த்தேன். Now I never thought on this subject, there is so much from Genesis to Revelation. நான் ஒருபொழுதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இந்த உக்கிரானத்துவம் என்கிற தலைப்பின் மீது இவ்வளவு அதிகமான காரியங்கள் இருக்கும் என்று நினைக்கவில்லை. I recommended it to the Blessing Youth Mission leaders and they advertised it in the Blessing magazine also. நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தலைவர்களுக்கு இதை பரிந்துரை செய்தேன். அவர்கள் ஆசீர்வாத பத்திரிகையிலும் இதை குறித்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தார்கள். So if you regularly use study Bibles, the Stewardship Study Bible will be a good addition to your library. நீங்கள் ஒருவேளை கிரமமாக ஆராய்ச்சி வேதாகமத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் ஆராய்ச்சி வேதாகமம் இன்னும் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். The eighth preparation. எட்டாவது ஆயத்தம். Christian ministry and second coming. கிறிஸ்தவ பணியும் இரண்டாம் வருகையும். Christian ministry and second coming. கிறிஸ்தவ பணியும் இரண்டாம் வருகையும். What did Paul commission Timothy about? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுத்த கட்டளை என்ன? Turn with us to 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். We'll read the first two verses. முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். I charge you therefore before God and the Lord Jesus Christ, who will judge the living and the dead at his appearing and his kingdom, preach the word. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவளையும் மரித்தவளையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. You know, it is more than a command. It comes like a military commission. இது கட்டளைக்கும் மேலானது. இது ஒரு ராணுவ கட்டளையை போல் வருகிறது. ஆணையாய் வருகிறது. It comes like a commission. அது ஒரு ஆணையாய் வருகிறது. And he says, I'm keeping that king and the judge about his kingdom. I tell you, preach the word. அவன் கர்த்தரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து சொல்கிறேன், ராஜ்யத்தை குறித்து சாட்சி சொல்கிறேன். என்ன? எதற்கு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை பிரசங்கம் செய். Do all that is possible to reach the ends of the earth with the gospel of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினாலே உலகத்தின் கடைசி மட்டும் சந்திக்கப்படுவதற்கு உங்களால் ஆன எல்லாவற்றையும் செய்யுங்கள். Jesus said, the gospel of this kingdom shall be preached as a witness to all the nations and then the end shall come. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷ நற்செய்தியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Jesus was about to be ascended and depart from his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னதாக
And all the disciples who were around him were all Jewish background. அங்கே அவரை சுற்றி இருந்த எல்லா சீடர்களுமே யூத பின்னணியிலிருந்து வந்தவர்கள். So they asked him a pertinent question. அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். Lord, is it at this time you will restore the kingdom unto Israel? இந்த காலத்திலா நீ இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். What did Jesus tell them? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னது என்ன? That is not your priority. அது உங்களுக்கு முக்கியமல்ல. That is not so important. அது அதிக முக்கியமல்ல. That God will do in his own time according to his own knowledge and according to his own plan according to his own authority. அதே பிதாவானவர் தன்னுடைய அதிகாரத்தின்படி தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய நோக்கத்தின்படி தன்னுடைய நேரத்திலே செய்வார். But you mind your business. What is your business? Go into all the world. You be my witnesses in Jerusalem, in all Judea, in Samaria, and to the end of the earth. ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். அது என்ன வேலை? நீங்கள் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். When God will give the kingdom to Israel is a good question, but that is not a very important question now. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பார் என்று கேட்டது நல்ல கேள்விதான். அது ஆனால் அது முக்கியமான கேள்வி அல்ல. Now what is important is reaching the ends of the earth with the gospel of Jesus Christ and building the church of Jesus Christ. ஆனால் இப்பொழுது முக்கியமானது என்னது தெரியுமா? பூமியின் கடைசி வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலமாக சந்தித்து இந்த தேச இந்த பூமியை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக மாற்றுவதுதான். So don't ever become slack in the propagation of the gospel. இந்த நற்செய்தியை அறிவிப்பதிலே என்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இழைத்து போக வேண்டாம். Some time ago we were all very busy and we were very regular and systematic in going as teams to villages to preach the gospel. சில நாட்களுக்கு முன்பாக சில காலங்களுக்கு முன்பாக குழுக்களாக கிராமங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பதிலே நாம் மிகவும் அதிகமாக ஆர்வமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். We took bundles of tracts and went to the streets and market places and street corners and freely distributed the gospel message. நாம் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு தெரு தெரு ஓரங்களிலும் சந்தை வீதிகளிலும் இன்னும் ரோடுகளிலும் நின்று இந்த கைப்பிரதிகளை நாம் விநியோகித்தோம். But today we have become slack. ஆனால் இன்றைக்கு நாம் சோம்பேறிகளாகிவிட்டோம். And we have invented substitutes. நாம் இப்பொழுது அதற்கு மாற்றுகளை கண்டுபிடித்திருக்கிறோம். We tell them, you go, I will send. நீங்கள் போங்கள், நான் அனுப்புகிறேன். If you want, I will give you some money. வேண்டுமானால் கொஞ்சம் பணம் கொடுக்கிறேன். Just leave me alone, don't disturb me. என்ன விட்டுருப்பா? Beloved, what God's work in India needs today is not money. What God's work needs today in India is men. இன்றைக்கு இந்திய தேசத்திலே தேவனுக்கு வேண்டியது பணம் அல்ல, ஆனால் மனிதர்கள். This is not what I am saying just today after 9 years of my retirement from Blessing Youth Mission. Take all the earlier cassettes. I have repeatedly said, what India needs today for evangelism is not money, it is men. நான் இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து ஓய்வு பெற்று 9 ஆண்டுகளுக்கு பின்பு நான் இதை சொல்லவில்லை. நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலேயே நான் சொன்னேன், இந்தியாவுக்கு தேவை பணம் அல்ல, மனிதர்கள். I again restate that statement. I emphasize that statement. I stamp that statement. I seal that statement. Until every Christian, man or woman, everyone who is born again, throws himself or herself into active soul winning, India, even if it would be given another 2,000 years, will not ever be evangelized. நான் அந்த வார்த்தையை திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி முத்திரையிட்டு தீர்க்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தங்களை இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபடுத்தி கொள்ளாவிட்டால் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இந்திய தேசம் நற்செய்தி மயமாகுவதில்லை. 9வது The 9th preparation for second coming. இரண்டாம் வருகைக்கு 9வது ஆயத்தம். Charity and second coming. தான தர்மமும் இரண்டாம் வருகையும். We all know that story too well. You can note down that story. Matthew 25th chapter 34 to 40. மத்தேயு 25வது அத்தியாயம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை இருக்கிற அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். The people were divided into sheep and goats. அங்கே அவர்கள்
செம்மறியாடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கப்பட்டார்கள். The sheep were sent to the right and the goats were sent to the left. செம்மறியாடுகள் வலது பக்கம் அனுப்பப்பட்டது, வெள்ளாடுகள் இடது பக்கம் அனுப்பப்பட்டது. Those who were charitable in their deeds went to the left and those who were not charitable were chased to the left. தான தர்மம் செய்தவர்கள் வலது பக்கம் சென்றார்கள், ஆனால் தான தர்மம் செய்யாதவர்களை இடது பக்கத்திற்கு துரத்தி விடப்பட்டார்கள். Beloved, charity is very closely associated with second coming. இந்த தான தர்மம் என்பது இரண்டாவது வருகையோடு கூட மிக நெருக்கமான உறவுடையது, சம்பந்தமுடையது. That is why I keep telling you every month or every other month, try to arrange dinner for poor people. ஆகவே தான் நான் தொடர்ந்தேச்சியாய் செய்து கொண்டே சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஒவ்வொரு மாதமும் இல்லை என்றால் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏழைகளுக்கென்று விருந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்று. Because that is associated with second coming. Luke's gospel 14th chapter. ஏன் என்று சொன்னால் அது இரண்டாம் வருகைக்கு சம்பந்தப்பட்டது. லூக்கா 14th அத்தியாயம், we'll read verses 12 to 14. 12th வசனத்திலிருந்து 14th வசனம் வரை வாசிப்போம். When you give a dinner or a supper, do not ask your friends, your brothers, your relatives, nor your rich neighbors, lest they also invite you back and you be repaid. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும் போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்வதாகும். But when you give a feast, invite the poor, the maimed, the lame and the blind. நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. And you will be blessed because they cannot repay you, but you shall be repaid at the resurrection of the just. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். Oh beloved, what a crucial truth, what an important lesson we many times lose because we simply cross over this passage. எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் இது! அநேக நேரத்திலே இதை நாம் தப்பவிட்டு விடுகிறோம், தவறவிட்டு விடுகிறோம். Beloved, charity is not optional, charity is obligatory. இந்த தான தர்மம் என்பது நாம் வேண்டுமென்றால் செய்யலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் என்பதல்ல. இது நம்முடைய தலைமேல் விழுந்த பொறுப்பாய் இருக்கிறது. If you are very free in your charity and very liberal, on the day of judgment, you will be able to keep your heads lifted up. You will not put down in shame. நீங்கள் உங்கள் தான தர்மம் செய்வதிலே தாராளமாகவும் ஏராளமாகவும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தலை நிமிர்ந்து நிற்க முடியும், தலை குனிந்தல்ல. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். Now we will go to the 10th point. நாம் இப்பொழுது 10th குறிப்பிற்கு போவோம். Suffering and second coming. பாடுகளும் இரண்டாம் வருகையும், இல்லை என்றால் உபத்திரவமும் இரண்டாம் வருகையும். Suffering and second coming. உபத்திரவமும் இரண்டாம் வருகையும். In 2 Corinthians 4:16 to 18, Apostle Paul says, 2 Corinthians 4th அத்தியாயம் 16th வசனம் முதல் 18th வசனம் வரை இருக்கிற வசன பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், What a suffering! எத்தனை அதிகமான உபத்திரவம்! What a tribulation! எத்தனை பாடுகள்! What painful experiences! எவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள்! Nevertheless, our outward man, while it is perishing, our inward man is being renewed every day. அப்படி இருந்தாலும் என்னுடைய புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருக்கிறான், ஆனால் என்னுடைய உள்ளான மனிதரோ அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். Apostle John, when he was writing to Timothy, this is what he said. அவன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? 2 Timothy 2nd chapter. 2 தீமோத்தேயு 2nd அத்தியாயம். We'll read verses 11 and the first part of verse 12. 11th வசனம் மற்றும் 12th வசனத்தின் முதல் பகுதி. This is a faithful saying, for if we died with him, we shall also live with him. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். If you endure, we shall also reign with him. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். Romans 8 chapter 18th verse. ரோமர் 8th அத்தியாயம் 18th வசனம். What does Apostle Paul say? அங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்?
Oh, the present sufferings cannot be compared to the future glory that is to follow. அதனால் இக்காலத்தில் பாடு இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. And in the 23rd verse he says we are all groaning within our body, but a day comes when we shall be liberated as the sons of God. That's the day when we will embrace the redemption of our earthly mortal body. அது 23rd வசனத்தில் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருகிறதற்காக காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்கிறான். What did Jesus tell his disciples in John's Gospel 14th chapter first four words says? யோவான் 14th அத்தியாயம் முதல் 4 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவது என்ன? What is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? Personal problem? உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா? Family problem? குடும்ப பிரச்சனையா? Children problem? உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையா? Financial problem? ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா? Work spot problem? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையா? Health problem? ஒருவேளை ஆரோக்கியத்தை குறித்த பிரச்சனையா? Problem in the society? நீங்க சமூகத்திலே பிரச்சனையா? Whatever may be your problem. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா? Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Why? Yeah. I am going to prepare a place for you. நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். There are many mansions in my father's house. அங்கே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. After I prepare a place for you. அங்கே உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு. I will come again. நான் திரும்பவும் வருவேன். I will take you so that you shall dwell where I dwell. நான் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அழைத்து செல்லுவேன். There are some wrong theology going on today. இன்றைக்கு தவறான இறையியல் தத்துவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Whatever may be your problem. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. Don't worry. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். God will solve the problem. தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். It is not fully correct. அது சரியல்ல. What is the correct message? அது சரியான செய்தி என்ன தெரியுமா? You know what is the correct message? சரியான செய்தி என்ன தெரியுமா? Let not your heart be troubled. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Why? Yeah. I am preparing a place for நான் you. நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். After that I will come again. I will take you to myself. அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து திரும்பவும் வந்து உங்களை அங்கே என்னோடு கூட அழைத்து செல்லுவேன். If for this life only we have faith in Christ, we are of all men most miserable. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். Whatever may be your suffering, the only way that we can lift up our heads in the mire and the mud of our suffering is to remember he is preparing a place for me. After he prepares, he will come and take me to be where he is. நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை என்கிற குழம்பின சகதியிலே களிமண்ணிலே நாம் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அப்பொழுது நாம் நினைக்க வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அதை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப நான் வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து செல்லுவேன். Until then, why questions in life will remain unanswered. அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதே இல்லை. Why Lord? Why Lord? Why Lord? ஏன் 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 ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்காது. Why this Lord? ஆண்டவரே ஏன் இது? Why me Lord? ஆண்டவரே எனக்கு ஏன் இது? Why in our family Lord? ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே இது எதற்கு? 101 questions may be there. ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வரலாம். You know what is the remedy for all those questions? அதற்கு எல்லாவற்றிற்கும் பரிகாரம் என்ன தெரியுமா? Taking us to heaven. பரலோகத்திற்கு தேவன் நம்மை எடுத்து செல்வதுதான். Hallelujah. Hallelujah. Taking us to heaven. இந்த பரலோகத்திற்கு எடுத்து செல்வதுதான். That is why he says, let not your heart be troubled, I will take you to myself. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் என்னுடைய வாசஸ்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவேன். Once upon a time this was the message that was preached in Tamil Nadu and all over India maybe 30-40 years ago, but today this is not the message that is preached in India. ஒரு காலத்தில் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலும் மற்றும் உலகம் எங்கும் செய்திதான் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை அது அல்ல.
Now it is a different gospel. That's what I said. It is a different gospel. It is another Jesus. It is a different spirit. ஆனால் இன்றைக்கு அது வேற ஒரு சுவிசேஷம், அது வேற ஒரு இயேசு, அது வேற ஒரு ஆவியானவர். 11th area of preparation. 11வது ஆயத்தம். Bereavement and second coming. நெருங்கியவர்களின் இழப்பும், சாரி மரணமும், இரண்டாம் வருகையும். Bereavement and second coming. நெருங்கியவர்களின் மரணமும், இரண்டாம் வருகையும். 1 Thessalonians 4th chapter from 13th verse. 1 தசலோனிக்கேயர் 4வது அத்தியாயம் 13வது வசனம் முதல். We all have someone very dear and near to us passing away from this world. நமக்கு எல்லாருக்குமே நமக்கு நெருங்கினவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு இந்த உலகத்திலே நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். And it might happen tomorrow or day after. நாளைக்கோ நாளை மறுதினத்திலோ அது நடக்கலாம். Death is sure. மரணம் நிச்சயமாய் வரும். But I do not want you to be ignorant, brethren, concerning those who have fallen asleep, lest you sorrow as others who have no hope. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. If we believe that Jesus died and rose again, even so God will bring with him those who sleep in Jesus. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 18th verse. 18வது வசனம். Therefore comfort one another with these words. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Who knows, some of us sitting here may lose our dear ones this month, next year. Why not? It might happen. But remember, we are not to sorrow like those who have no hope, but we are waiting for the Lord Jesus Christ to bring them with him, and we also will be caught up in the mid-air. யாருக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் நம்மில் சிலர் ஒருவேளை இந்த மாதத்திலோ அடுத்த மாதத்திலோ அடுத்த வருடத்திலோ நமக்கு பிரியமானவர்களை நாம் இழந்து விடக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்திலே நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நாம் துக்கித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த வார்த்தையினாலே நாம் ஒருவரை ஒருவர் சேற்ற வேண்டும். Turn with me for the final preparation, which is final salvation and second coming. அந்த கடைசி ஆயத்திற்கு வருவோம். அது கடைசி, சாரி முடிவான ரட்சிப்பும் இரண்டாம் வருகையும். Final salvation and second coming. முடிவான ரட்சிப்பும் இரண்டாம் வருகையும். Romans 13th chapter and 11th verse. ரோமர் 13வது அத்தியாயம் 11வது வசனம். Do this knowing the time, that now it is high time to awake out of sleep. For now our salvation is nearer than when we first believed. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. Salvation must be understood in three tenses. இந்த ரட்சிப்பை நாம் மூன்று காலங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். Salvation past, deliverance from the penalty of sin. கடந்த கால ரட்சிப்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. Salvation present, deliverance from the power of sin. நிகழ்கால ரட்சிப்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. Salvation future, deliverance from the very presence of sin. எதிர்கால ரட்சிப்பு, அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. We have already experienced salvation past. நாம் ஏற்கனவே இந்த கடந்த கால ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். And we are experiencing salvation present. இந்த நிகழ்கால ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். The final salvation is much nearer now than when it was when we believed on the Lord Jesus Christ. ஆனால் நம்முடைய எதிர்கால ரட்சிப்போ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த நாளை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமாயிருக்கிறது. 1 Thessalonians 5th chapter verses 2 and 9. 1 தசலோனிக்கேயர் 5வது அத்தியாயம் 2வது 9வது வசனங்கள். The coming of the Lord will come as a thief in the night. Sorry. The coming of the Lord will come as a thief in the night.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. And the ninth verse speaks about the salvation that is nearer. இரவு இரவு என்று சொல்லுகிறது இந்த சமீபமாய் இருக்கிற இரட்சிப்பை குறித்து பேசுகிறது. And come with me to Hebrews 9th chapter verses 26 and 28. எபிரேயர் 9வது அத்தியாயம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை இருக்கிற வசன பகுதியை வாசிப்போம். Please turn your Bibles to Hebrews 10th chapter from verse 26 to 28. Hebrews 9:26-28. எபிரேயர் 9வது அத்தியாயம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை. He then would have had to suffer often since the foundation of the world, but he now, once at the end of the ages, he has appeared to put away sin by the sacrifice of himself. அப்படி இருந்ததினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். It is appointed for man once to die, but after this the judgment. அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. So Christ was offered once to bear the sins of many, but to those who eagerly wait for him, he will appear a second time apart from sin for salvation. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். Shall we all stand up with our Bibles in our hand? நம்முடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்களாக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Open the Bible to the last page of the Holy Bible. வேதாகமத்தின் கடைசி பக்கத்திற்கு வாருங்கள். Book of Revelation 22nd chapter. வெளிப்படுத்தலின் புத்தகம் 22வது அத்தியாயம். We all will read the last two verses of this 22nd chapter together. இந்த 22வது அத்தியாயத்தின் கடைசி இரண்டு வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2. He who testifies, சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Even so come Lord Jesus. In Greek it is pronounced as Maranatha, or maybe in Aramaic. Amen. கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதை தான் எபிரேய பாஷையிலே மாரநாதா என்று சொல்கிறோம். So we lift up our hands and shout Maranatha thrice. நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி இரண்டு முறை மாரநாதா, சாரி மூன்று முறை மாரநாதா என்று சொல்வோமாக. மாரநாதா, 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 மாரநாதா. Shall we pray? நாம் ஜெபிப்போம். May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், and the love of God, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the fellowship of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், be with you all forever. உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். மாரநாதா, 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 மாரநாதா.